அழகான பொண்ணு தெற்கு வடக்கு ரோடு புளிய மரம் இருந்தேன் கால்லாம் பார்த்தீங்கன்னா கொப்பள கொப்பளமாகி இருந்தது வெளியில் உண்மையாக இருங்க ஐயா கூடியே இருப்பார் அதே மாதிரி ஐந்து கட்டளை மாதிரி மனசு நாமக்கல் சத்குரு ஜீவாலயம் இதை கட்டி இங்கே சத்குரு ஞான குருகுல சபான்னு ஐயா சொன்னார் நாமக்கலுக்கு இப்போது ஐயா இருக்கிற காலத்திலேயே கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆகுது ஐயா இருக்கும்போதே ஐயா சொல்லி தான் செல வந்தது இது ஏற்கனவே சில சேனல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் எப்படி செல வந்ததுன்ட்டு ஐயா செல வந்தது அதுவும் இல்லாமல் ஐயா வந்து சொன்ன இடத்த தான் இங்கே வாங்கினோம் அந்த இடத்தினுடைய தன்மையே கிட்டத்தட்ட ப ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இடம் வாங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அழகான பொண்ணு தெற்கு வடக்கு ரோடு புளிய மரம் ஒரு கடை ரெண்டு கடை மூணு கடை தென்னார் காடுன்னார் இது எனக்கு ஒன்றுமே புரியல சரி ஒரு இரநூறு இடம் பார்த்துருப்பேன் எல்லாத்தையும் வேணாம் வேணான்ட்டார் குளித்தலையில் ஒருத்தர் வந்து நூறு ஏக்கர் காட்டி எவ்வளோ வேணால் வச்சுக்குவோன்னு சொன்னார் குமரகுருன்னு ஒருத்தர் காட்டினார் அவரையும் கூப்பிட்டு போயினா அப்பையும் அவர் உத்தரவு கொடுக்கல யாரோ ஃப்ரீயாக கொடுக்குறதெல்லாம் வேணான்ட்டார் கடைசியில் இந்த இடம் வாங்கிட்டு இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது இங்கே கன்னி தெய்வம் இருக்குது அழகான பொண்ணுக்கு கன்னி தெய்வம் இருக்குது புளிய முறைன்னாரு பக்கத்துலையே ஏற்ற மாதிரியே புளிய இருக்குது தெற்கு வடக்கு ரோடுன்னா இன்றைக்கி கோயிலுக்கு வந்து கிழக்க பார்த்துருக்கு தெற்கு வடக்கு ரோடு தான் ஒரு கடை ரெண்டு கடை மூணு கடைனால் மூணு கடை தான் இந்த ஊர்லேயே இருக்குது அது இல்லாமல் தென்னார்காடு எனக்கு புரியாமல் இருந்தது இங்கே ஐயாவினுடைய நேர் பார்வையில் இங்கே வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது அது பாலடைந்த கோயில் நானூறு வருஷத்துக்கு நானூறு ஐநூறு வருஷம் மேலானது அந்த கோயில் சொத்து தான் இதெல்லாம் நாம் வாங்கியிருக்க இடம் அப்போ தென்னார்காடுங்கிறது புரிஞ்சது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை நூறு பேர் உட்காந்துருந்தாலும் நூறு பேர்த்து மனசில் என்னென்ன ஓடுறதுங்கிறது மனதில் ஓடுவதை அவர் உடனுக்குடனே படிக்கக்கூடியவர் அவர் அவரை கெட்டியாக பிடிச்சிங்க நான் எதுக்காக சொல்கிறேன்னா பாவத்தை அவர்கிட்ட ஒப்படைக்காதீங்க ஒரு நாள் வந்து பால்கார சாலையில் அவர் காலெல்லாம் அழுத்தி விட்டுட்டு இருந்தேன் காலெலாம் பார்த்திங்கன்னா கொப்பளம் கொப்பளமாகி இருந்தது ஒரு காலில் ஒரு பதினேழு கொப்பலம் இருக்கும் ஒரு காலில் ஒரு பதினெட்டு பத்தொன்பது கொப்பலம் இருக்கும் மனசுக்குள்ளே தான் நினச்சேன் அவர் உட்கார்ந்துருந்தார் உரல் மேலே சாமி உங்களை கடவுளுங்கிறாங்க உங்களுக்கு போய் புண்ணு வரலாமா அப்படின்னு கேட்டேன் உடனே பதில் வந்தது நான் என்னடா பண்ணிட்டோம் இது மனசுக்குள்ளே தான் நினச்சேன் சொன்னேன் நான் ஆனால் உடனே பதில் வந்தது நான் என்னடா பண்ணிட்டோம் சத்திரப்பட்டிக்காரன் வந்து இறக்கிட்டு போயிட்டேண்டாங்கிறாரு அப்போது பாவத்தை கொட்டு கொட்டி அவர் அணிவிச்சு அந்த வழியை ஏற்று அவர் கஷ்டப்பட்டு போய்க்கிறாரு நிச்சயமாக அது வந்து உயர்ந்த உள்ளம் அது எது இருந்தாலும் வாங்கிக்கும் எது வேணாலும் செய்யும் ஆனால் நீங்கள் அவங்க மேலே சத்குரு மேலே அந்த அன்பு நன்றி கருணையோடு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராகவே இருப்பார் இது உறுதி அது மட்டும் இல்லை இன்றைக்கி எவ்வளவோ அற்புதங்கள் இருக்காரு நாமக்கல்லையும் அற்புதம் ஒன்றா ரெண்டா என் உயிரை காப்பாற்றினார் என் தகப்பனார் உயிரை காப்பாற்றினார் எவ்வளவோ அற்புதம் பண்ணிட்டார் அதனால் நீங்களும் கெட்டியாக பிடித்து அவருடைய பாதத்தை தழுவி அவரிடம் பாவத்தை ஒப்படைக்காமல் பாவத்துக்கான வழியை கேட்டு அதை அதை மன தைரியத்திடும் நான் உடல் வலிமையும் வாங்கி அதை கழிக்க பாருங்கள் இரு இருந்தாலும் ஐயா வந்தது ஐயாவை கிட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா இந்த பிறவி என்றுங்கிற பெருங்கடலை உடனே கடந்தடலாம் போலி வேஷதாரிகளை நீங்கள் நம்பவே வேண்டாம் அவர்களை நம்பி ஏமாந்தும் போக வேண்டாம் ஏன்னா உயர்ந்த சக்திங்கிறது தெரிஞ்சிட்டுக்கு அப்புறம் அந்த சக்தியாக இந்த சக்தியான்னு அலைய வேண்டாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மாதிரி நீங்கள் அவரை பிடிச்சிங்க அது இல்லாமல் ஞானத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியும் தான் அதை வச்சுங்க ஏன்னா ஏழு எட்டு ஒம்பது என் கையில் அங்கிட்டு இங்கிட்டு போனாலும் எங்கிட்டு போனாலும் என்னை பார்க்காம நடக்காதரான்னாரு அப்போது ஞானத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியும் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் அறிவினுடைய முதிர்ச்சியும் அவர்கிட்ட எல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய தன்மையும் அவர்கிட்ட இருக்குது அதை கெட்டியாக பிடிச்சிங்க உயர்ந்த நிலைக்கு ஏன்னால் இந்த ப இந்த உலகத்துக்கு வந்து பிறந்துட்டோம் ஒரு நாள் இறக்க தான் போகிறோம் அந்த பிறப்பு இறப்பு மதியில் வாழக்கூடிய வாழ்க்கையில் எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இன்பத் துன்பம் வேதனை சோதனை இப்படிலாம் வராதான் செய்யும் ஆனால் இதெல்லாம் கடந்து நம்ம பிறவியை கடக்கணும் பிறவியை கிடக்கணுன்னா இதுக்கு எத்தனை ஜென்மங்கள் கடந்து வந்தாமோ அதனுடைய பாவ புண்ணியம் வந்து இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்ருக்கோம் இந்த ஜென்மத்தில் இருங்க ஐயானுடைய ஒரு பெரிய ஒரு சிம்பிளாக என்னென்னா டியூட்டி ஆஃப் டூயிசம் டியூட்டி ஆஃப் டூயிசம்னால் எந்த வேலையை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் உண்மையாக இருங்க ஏமாத்தாதீங்க திருடாதீங்க பொய் பேசாதீங்க அடுத்த முறையில் அபகரிக்காதீங்க உங்கள் வேலையில் உங்கள் மனைவிட உண்மையாக இருங்க தாயோட உண்மையாக இருங்க தகப்பன்கிட்ட உண்மையாக இருங்க பிள்ளைகிட்ட உண்மையாக இருங்க நண்பர்கள்கிட்ட உண்மையாக இருங்க உங்கள் தொழிலில் உண்மையாக இருங்க ஐயா கூடயே இருப்பார் உங்களுக்கு தேவையான இதை கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி ஐந்து கட்டளை மாதிரி மனசில் பதிவு பண்ணிங்க உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் நோயற்ற வாழ்வு தேவைக்கேற்ப வருமானம் இது ஐந்தும் அவர்கிட்ட ஒப்படைங்க நிச்சயமாக கடைசி வரைக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ப அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் குழந்தைங்களையும் நல்லபடியாக படிக்க வைங்க அந்த படிப்புங்கிறது நீங்கள் எம்பிபிஎஸ்ஸோ ஒரு இன்ஜினியரோ மற்ற அகிரி இல்லை பெரியாலோ எதாக இருந்தாலுமே சரி அந்த படிப்பு வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்கும் ஏன்னா பத்து வருஷம் கழித்து சப்ஜெக்ட் வைஸ் கேட்டோம்னா அவனுக்கு தெரியாது இருந்தாலுமே அந்த படிப்புங்கிறது தரத்தை உயர்த்தும் ஆனால் ஐயா சொன்ன படிப்பு சத்திய தர்மம் இந்த சத்திய தர்மத்தை சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே சொல்லிட்டு வாங்க பொய் பேச உண்மையாக இரு ஏமாத்தாத திருடாத இப்படி சொல்லி வளர்த்துங்க இது குருவினுடைய பாதை இது அந்த பாதையை அவனுக்கு கற்றுக் கொடுங்க அவன் அவன் பின்பற்றுன்னா குரு அவருக்குடைய எல்லாம் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து செய்வார் ஓம் சத்குருவே நமவோம் ஓம் சச்சிதானந்தமே நமவோம் ஓம் சத்குரு சச்சிதானந்த கணக்கன்பட்டி காளிமுத்து சுவாமியே நமவோம் நமவோம் நமவோம்